தேவையான எல்லா ட்ரீட்மெண்ட்டும் செய்யப்படும். ஸ்பெஷலாக வந்து இம்ப்ளான்ட் ஆர்த்தோடாண்டிக் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், காஸ்மெட்டிக் ப்ரொசீஜரும் பண்ணுறோம். இப்போ இந்த பேண்டமிக் பீரியடில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிபிஇ எல்லாமே போட்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், பேஷண்ட்டுக்கும் அதை கேர் எடுத்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ டென்டல் அவேர்னஸ்ன்றது வந்து பேஷண்ட்டுக்கும் மோஸ்ட் ஆஃப் டைம் இருக்குது, நிறைய பேருக்கு இல்லை. அவேர்னஸ்னா பெரிய விஷயம் எதுவுமே இல்லை, எவ்ரி மார்னிங் அண்டு நைட் வந்து ஃப்ரெஷ் பண்ணணும், பேஸ்ட்டும் ப்ராப்பரான பேஸ்ட் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் குழந்தைங்க பேஸ்ட் எதுவும் யூஸ் பண்ணணும். ப்ரெஷ்ஷிங்கே வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி ப்ரெஷ் டிஃபர் ஆகும். அது மாதிரி சின்ன சின்ன அவேர்னஸ் மட்டும் இங்கே நாங்கள் எஜுகேட் பண்ணிட்டுருக்கோம் பேஷண்ட்டை. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட மெயின் பிரான்ச் வந்து ஒரு 20 இயர்ஸாக இருக்குது, இந்த பிரான்ச் வந்து 10 இயர்ஸாக இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த ரோட்ரி கூட டைப் வச்சு சர்வீஸ் பண்ணுறோம். அதே மாதிரி லைன்ஸ் கிளப் கூட சர்வீஸ் கேம்ப்ஸ் போகிறோம், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அதே மாதிரி வில்லேஜஸில் அவேர்னஸ் கேம்ப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். பிஃபோர் பேண்டமிக் வந்து வேகன் ரோட்ரி கூட வந்து காலேஜஸ் ஸ்கூல்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இங்கே வந்து ஜனங்க மக்களுக்கு வந்து பல்லை பற்றி அவ்வளோ அவேர்னஸ் இல்லை, சொத்தை வந்து வலின்னு வந்தால் தான் அவங்க சொத்தை நினச்சிக்கிறாங்க. ஆரம்பத்திலே பார்த்துட்டா அவங்களோட பல்லே சேவ் பண்ணிக்கலாம், ரொம்ப சொத்தா டீப்பாக போயிட்டா தான் பல்லை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். சில கேசஸ் வந்து எடுக்காமே காப்பாற்றலாம், அதுதான் ரூட் கனல் ட்ரீட்மெண்ட்னுவாங்க. அது வந்து கொஞ்சம் அவங்க ஸ்டார்டிங்லேயே பார்த்துருந்தோன்னா அவ்வளோ மேஜராக போகாமல் காப்பாற்றிக்கலாம். ரூட் கனல் ட்ரீட்மெண்ட்னா என்னென்னா பல்லோட சொத்தை வந்து பல்லோட ரூட் வரைக்கும் போயிருக்கும், அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை காப்பாற்றுறது தான் ரூட் கனல் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து கிளிப்பு ட்ரீட்மெண்ட் போவாங்க ஜனங்க, அதுவும் ஆக்சுவலி வந்து ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட். அது வந்து பல்ல சில பேர் வரிசை இல்லாமல் இருக்கும், பல்லில் சந்து இருக்கும், அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர் மாதிரி சரி பண்ணுறது, அது வந்து ஆர்த்தோடாண்டிக் ட்ரீட்மெண்ட். அதே மாதிரி வயசானவங்களுக்கு வந்து பல்லே இல்லாமல் இருக்கும், அவங்களுக்கு வந்து பல் செட் கட்டுறது. முக்கியமாக நாங்கள் வந்து பார்க்கறது வந்து குழந்தைங்களுக்கு தான், குழந்தைங்களுக்கு தான் வந்து ஜனங்க வந்து பால் பல்லுன்னு நினச்சி, பால் பல்லு தானே விழ போகிற பல்லு விழுந்து முளைச்சா நல்லா வரும் அப்படின்னு நினச்சி அவேர்னஸ் எல்லாமே விட்டுடுறாங்க. 3 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு பெரியவங்களுக்கு வரைக்கும் எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்கும், அது வந்து ஆரம்பத்திலே பார்த்துட்டோன்னா கொஞ்சம் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கும் சொத்தை வரும், அதை வந்து ஆரம்பத்திலே பார்த்துடணும். பேரண்ட்ஸ் வந்து சொத்தை பால் பல்லு விழுந்து முளைக்கிற பல்லு விழுந்து முளைச்சா நல்லா வந்துடும் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க, அதை தான் ஃபஸ்ட்டு அவங்க சேஞ்ச் பண்ணோம். அதை தான் நாங்கள் மெயினாக எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம் பேரண்ட்ஸுக்கு எப்படி மெயின்டைன் பண்ணணும், நல்லா ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடணும், ஃப்ரூட்ஸ் அது மாதிரி சாப்பிடணும், எது சாப்பிட்டாலும் முக்கியமாக வாய் கூப்பிடிக்கணும். இப்போ நிறைய பேர் கேட்கறது மாதிரி வந்து 6 மந்த்ஸ் ஒன்ஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லைனாலும் டென்டிஸ்ட் வந்து விசிட் பண்ணணும், ஏன்னா சொத்தை வந்து 6 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் வந்து டெவலப் ஆகாமே ஆரம்பிக்கும். அதை நம்ம ஆரம்பத்திலே பார்த்துட்டோம்னா நம்ம பல்லையே சேவ் பண்ணிக்கலாம், இல்லைனா தான் பல்லி எடுக்கிற மாதிரி போயிடும். இப்போ மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் நாங்கள் நிறைய பார்க்கறது வந்து ஃப்ளூரோசிஸ். ஃப்ளூரோசிஸ்னால் என்னென்னா சில பேருக்கு பல் வந்து கொஞ்சம் மாவு பல் மாதிரி இருக்கும், அதை தான் நாங்கள் இப்போது இது பண்ணுறது. அதில் என்ன ரீசனால் வருதுன்னா வாட்டர் ப்ராப்ளத்தினால மோஸ்ட்டாக வருது, அது வந்து தண்ணி வந்து சுட தண்ணி அது மாதிரி சாப்பிடணும். இதெல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கனாலே பல் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். 2021 திருவண்ணாமலை டாஸ்லிங் அவார்டு பெஸ்ட்டு பிஸ்னஸ் கேட்டகரியில் சிறந்த பல் மருத்துவமனையாக ஹாப்பி பல் மருத்துவமனையை தேர்ந்தெடுத்ததற்கு சர்வே டேப்புக்கும் மக்களுக்கும் நன்றி.